விழுப்புரம் மாவட்டத்தில் நிலவும் கடும் வறட்சியால் கருகி வரும் கரும்பு உள்ளிட்ட பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க கோரி 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்க மாநில பொதுச் செயலாளர் ரவீந்திரன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் காய்ந்த கரும்புகளுடன் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு ஊர்வலமாக வந்தனர். காவல்துறையின் தடையை மீறி காய்ந்த கரும்புகளுடன் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நுழைந்த விவசாயிகள் தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஈடுபட்டனர். சுமார் 3000 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்ட கரும்பு பயிர்கள் காய்ந்து கருகி பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இதற்கு உரிய நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். மேலும் விழுப்புரம் மாவட்டத்தை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி முழக்கங்கள் எழுந்தன. இந்த மாவட்டம் முழுவதும் 30,000 ஏக்கர்ல பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே மாவட்ட ஆட்சித்தலைவர் சிபாரிசு செய்து விவசாயிகள் கரும்பு பயிருக்காக நிறுவனங்களிலே வங்கிகளிலே பெற்ற கடன்களை பயிர்கடன்களை தள்ளுபடி செய்தும் வறட்சிக்கான பாதிக்கப்பட்ட மாவட்டம் என்று அறிவித்து இழப்பீட்டை வழங்கிட வேண்டும் என்று சொல்லியும் கரும்பை போலவே இதர பயிர்களும் இன்றைக்கு கடுமையாக இதர விவசாயிகளும் பாதித்திருக்கிறார்கள். பாதித்த அனைத்து விவசாயிகளுக்கும் இழப்பீடு வழங்கிட மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கத்தின் சார்பிலே வலியுறுத்தி கேட்டுக்கொள்வோம். இதற்கிடையே அங்கு வந்த அதிகாரிகள் விவசாயிகளிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டத்தை கைவிட்ட விவசாயிகள் கலைந்து சென்றனர்.